யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்ட கொடுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது ஒரு இருள் சூர்ந்த அரசாணை, கண்டிப்பா கலக ஆட்சியில இது மாற்றப்படும் சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருந்தாரு. அவரோட ஆட்சி அமைஞ்சு இப்ப கிட்டத்தட்ட 2.5 வருஷங்கள் கடந்த பின்னாடியும் கூட நாங்க ஒவ்வொரு முறையும் போய் இந்த நியமன தேர்வு, எங்களுக்கு மறு நியமன தேர்வை ரத்து செஞ்சு எங்களுக்கு நேரடி நியமனம் வழங்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் நாங்க சென்னையில பல்வேறு கட்ட போராட்டங்களை எடுத்துட்டோம். அப்ப ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிக்கிட்டேதான் இருந்தாங்க. அதனுடைய பெரிய அளவுல எடுத்த ஒரு போராட்டத்துல ஐயா பொன்முடிய சார் அவர்கள் வந்து 10 நாள்ல உங்களுக்கான தீர்வு வழங்கப்படும், நீங்க இப்போதைக்கு என்னை நம்பி கலைஞ்சு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை நம்பி நாங்க வந்து அந்த போராட்டத்தை கழிச்சிட்டு வெளியில வந்தோம். திரும்பி 10 நாள் கழிச்சு போய் கேட்டப்போ உங்களுடைய துறை அமைச்சர் இப்ப இருக்காரு, நீங்க அவரை பார்த்து பேசிக்கோங்கன்னு அவரு எங்களை கைவிட்டுட்டாரு. திரும்ப ஒரு 40 நாட்களுக்கு அப்புறம் மறுபடியும் நாங்க ஒரு போராட்டம் எடுக்கிறோம். அப்ப கல்வி அமைச்சரை போய் பாக்குறோம். அப்போ என்ன சொல்றாருன்னா, 58,000 ஆசிரியர்களை ஒரே இரவுல வந்து பணி நியமனம் செய்து ஆசிரியர்கள் மனதை குளிர வச்சவர் தான் கலைஞர். அவரோட மகனும் உங்களை எல்லாம் கைவிட்ட மாட்டாரு, உங்களுக்கு கண்டிப்பா செய்வாருன்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுத்து மறுபடியும் அந்த போராட்டத்துல இருந்து எங்களை கலைச்சு எங்களை அனுப்பி விடுறாங்க சார். நாங்களும் அவங்களுடைய பேச்சை நம்பி மறுபடியும் கலைஞ்சு வர்றோம். ஒரே ஒவ்வொரு முறையும் இதே மாதிரி அவங்களுடைய வார்த்தைகளை நம்பி 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 அனைத்துமே பொய்யா போச்சுன்னு சொல்லிட்டு கடந்த காலாண்டு விடுமுறையில மிகப்பெரிய அளவுல டிபிஐல 8 நாள் போராட்டம், உண்ணாவிரத போராட்டம், ஒரு அடிப்படை தேவைகள் அன்றாடம் எதுவுமே இல்லாம பெண்கள் வந்து அங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைங்க பெற்றோர்கள் சொல்லிட்டு எல்லாருமே உட்கார்ந்து போராட்டம் பண்ணோம். அப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து அப்பயும் தீர்வு கிடைக்கும், கண்டிப்பாக நீங்கள் கலைஞ்சு போங்க அப்படின்னு சொல்லி கலந்து பேசும்போதெல்லாம் ஏதாவது ஒரு நம்பிக்கை வார்த்தையை தான் சொல்கிறாங்க. தற்சமயம் நாங்கள் இந்த போராட்டத்தை உங்களை நம்பி நாங்கள் கைவிட்டுட்டு போகிறோம்னு சொல்லிட்டு வந்தோம் சார். வந்து அது போக அவங்க தான் கலைச்சாங்க. எப்படின்னா நள்ளிரவில் எங்களை கலைச்சாங்க. பகல் டைம்ல எங்களை கலைக்காம 8 நாளுக்கு அப்புறம் நள்ளிரவுல எல்லாரும் தூக்கத்துல இருக்கும் போது எங்களை அரெஸ்ட் பண்ணி எங்களை வந்து அந்த இடத்த விட்டு வெளியேற்றுறாங்க. நாங்க தற்காலிகமா அந்த போராட்டத்தை முடிச்சுட்டு வெளியில வந்துட்டோம். எந்த 149 நியமன தேர்வு வைக்க கூடாது, அந்த ஜீவோவை ரத்து பண்ணிட்டு எங்களுக்கு நேரடி நியமனம் கொடுங்கன்னு நாங்க கேட்டோமோ அதே ஜீவோவை அடுத்த ஒரு வாரத்திலேயே இப்ப வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்காக நாங்க இங்க திருச்சியில நீங்க எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தீங்க. ஐஏஎஸ் அதிகாரி முன்னாடி நாங்க பேச்சுவார்த்தைக்கு போனப்போ எங்கள் துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சார் தான் சொல்றாரு, 149 வந்து கேன்சல் பண்ற விஷயமா நீங்க பார்த்தா உங்களுக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்க முன்னாடி தான் சொல்றாரு. அப்பையும் நாங்க நம்பிக்கையோட தான் சார் திரும்பி வந்தோம். இப்போ எங்களுக்கு வந்து இந்த ஜிஓவை போட்டுட்டாங்க என்னன்னு சொல்லி கேக்குறதுக்காக இப்போ அவரோட கட்சி ஆபீஸ்ல வந்து வெளியில வந்து நிக்கிறோம். இன்ன வரைக்கும் எங்கள் மினிஸ்டர் வந்து திருமணத்துக்கு போறாரு, அங்க போறாரு, இங்க போறாருன்னு தான் போறாங்களே, எங்களை பாக்குறதுக்கு ஒரு 10 நிமிஷம் இன்ன வரைக்கும் ஒதுக்க கிடையாது சார். அவருக்காக நாங்கள் வந்து இந்த களப்பணியில் ஆசிரியர்கள் வந்து எத்தனையோ பேர் கடந்த டிஎன்கே அரசாணை அர்த்தமற்ற முறையில் அதிமுக அரசு போட்டிருக்கு, எங்களுக்கு குரல் கொடுத்துட்டு
எங்களை நம்ப வச்சு 177 தேர்தல் வாக்குறுதியில வாக்குறுதி அளித்து 2.5 ஆகி விடியல் ஆட்சி மலர்ந்துருச்சு, எங்க வாழ்வெல்லாம் மலர்ந்துரும் மலர்ந்துரும் விடிஞ்சிரும் விடிஞ்சிரும்னு நாங்க இதோட 8 முறை டிபியில போராட்டம் பண்ணிட்டோம். கடந்த கடைசி நாள் இன்னும் 20 நாள் கூட முடியல சார் நாங்க போராட்டம் முடிஞ்சு. அப்ப போய் அமைச்சரை மீட் பண்ணும்போது அமைச்சர் நானும் தான் போற அமைச்சரை சந்திக்கும் போது அப்ப கல்வித்துறை அதிகாரியா இருந்த காக்கர்லா உஷா மேடத்தை பார்த்து சொல்றாங்க, நீங்க 149 ஜிஓவை நீங்க நீக்கிறதுக்கு என்னவோ வழி பாருங்க, அவங்களுக்கு நம்பிக்கை ஒடுக்கிற மாதிரி நம்ம செஞ்சாதான் அவங்க களைஞ்சு போவாங்கன்னு சொல்றாங்க. அந்த மேடமும் ஓகேன்னு சொல்றாங்க. அப்ப கல்வி அமைச்சர் இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது சரின்னு சொல்லி அங்க மீண்டு வரோம். எங்களுக்கு வயசு வயது தளர்வு மட்டும் கொடுக்கறாங்க, 57 58 உயர்த்துறோம் ஆசிரியராக வயது அப்படின்னு அந்த உறுதியை மட்டும் நிறைவேற்றுறாங்க. சரி மறுபடியும் நிறைவேற்றுவாங்கன்னு சொல்லிதான் நாங்க என்ன பண்றோம், எங்களுடைய கோரிய போராட்டத்தை தற்காலிகமா வாபஸ் வாங்குறோம் சொல்லிட்டு நாங்க களைஞ்சு வந்தோம். வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் கூட ஆகல சார், எந்த அரசாணையை இருள் சூழ வைக்கக்கூடிய அரசாணை நம்ம முதலமைச்சர் சொன்னாரோ எதிர்கட்சி தலைவரா இருப்ப அதே அரசாணைய எப்படி நோட்டிபிகேஷன் வெளியிடுறீங்க, என்ன சார் நீங்க சொன்னதைதான் செய்வேன் செய்வதைத்தான் சொல்வான் இந்த ஸ்டாலின் சொல்லி மேடைக்கு மேடை பேசி ஓட்டு கேட்ட நீங்க சொன்னது என்ன, இப்ப செய்யறது என்ன, 149 அரசு இப்ப உங்களுக்கு ஒளிமிக்க அரசாணையா மாறிடுச்சா, அப்ப முதலமைச்சர் வாய் திறக்கவே இல்ல, அப்ப கல்வி அமைச்சர் முதலமைச்சரா பாக்குறாரா, அதிகாரிகள் எல்லாம் கல்வி அமைச்சராக பாக்குறாங்களா, அப்பனா இந்த நாட்டுல என்ன நடக்குது சார், தமிழ்நாட்டு ஆட்சிக்காருடைய ஆட்சி நடக்குது, முதலமைச்சர் வாய் திறக்க மறுப்பது ஏன், எங்களுக்காக அன்றைக்கு குரல் கொடுத்த முதலமைச்சர் இன்று வாய் திறக்க மறுப்பது ஏன், எப்படி நீங்க உங்க மனசார 149 அரசாணையை நிறைவேற்றணும் சொன்னீங்க, நீட்டுக்கு எதிராக போராடுறீங்க, நீட்டுக்கு எதிராக ஊர் முழுக்க கையெழுத்து வாங்குறீங்க, நீட்டை விட கொடுமையானது இந்த நியமனத்தை காம்படிட்டிவ் எக்ஸாம் நியமன தேர்வு அப்படிங்கறது அன்னைக்கு ஒத்துக்கிட்டீங்க ஸ்டாலின் முதலமைச்சர் ஐயா அவர்களே, இன்னைக்கு நீங்க எங்க போனீங்க, எங்களுக்கு பதில் சொல்ல ஏன் மறுக்கிறீங்க, எங்களை கண்டு ஏன் ஓடி ஒளியறீங்க, இன்னைக்கு 100 பேர் வந்து உங்களை பார்த்து சாதாரணமா மடு கொடுக்க தான் வந்திருக்கோம், ஏன் நீங்க ஒரு டீ கடையில டீ குடிக்கிறவர்கிட்ட போய் நின்று கதை பேசுறீங்க பேசிட்டு போறீங்க, மார்க்கிங் போகும்போது ஒரு லேடி போனாங்க அவங்கள்ட்ட பேசுறீங்க, இன்னைக்கு இவ்வளவு பேர் உங்களை பார்த்து வந்திருக்கோம், 5 நேரம் ஒருக்கி கல்வி அமைச்சர் அவர்கள் இங்க வந்து எங்கள்கிட்ட என்னமா அன்னைக்கு பேசுறீங்கல்ல சார், வாங்க என்ன கோரிக்கையை கேட்டு போலாம் சார், நாங்க காலையில 7 நீங்க உட்காந்துருக்கோம் நீங்க திருச்சியில இந்த இந்த 2வது நியமன தேர்வு அப்படிங்கிறது இந்தியாவிலே எந்த மாநிலத்திலுமே இல்ல சார், எந்த மாநிலத்துமே இல்ல தமிழ்நாட்டுல மட்டும், அதை வந்து அன்னைக்கு ஒத்துக்கிட்டாங்க எதிர்கட்சி தலைவரா இருக்கும் போது, ஆனா முதலமைச்சர் ஆகும் போது இது எப்படி உங்களுக்கு இதை மட்டும் சொல்லுங்க சொல்லுங்க சார், முதலமைச்சர் வாய் திறந்து 149 நான் சொல்லலன்னு சொன்னாக்கா நாங்க இன்னைக்கே போயிடறோம் சார், நாங்க இன்னைக்கே போயிடறோம் சார்.